அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபைவ் க்வெஸ்சன்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன க்வெஸ்சன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், இந்தியாஸ் செகண்ட் நியூக்ளியர் பவர்ட் சப்மரைன் இஸ் நேம்ட் அஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இந்த செகண்ட் நியூக்ளியர் பவர்ட் சப்மரைன் அப்படிங்கிறத நேற்று கமிஷன் பண்ணியிருக்காங்க. கமிஷன் இந்த சென்ஸ் லான்ச்சு, ஒரு ஷிப் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம கமிஷன்ட் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ அதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐஎன்எஸ் அரிகாட். இந்தியாவோட செகண்ட்னு பார்க்குறோம். அப்போ ஃபஸ்ட்டு எதுனா ஐஎன்எஸ் அரிகாட் தான் இந்தியாவோட ஃபஸ்ட்டு நியூக்ளியர் பவர்ட் சப்மரைன். ஓகேவா? ஸோ என்ன நியூக்ளியர் பவர்டு அப்படின்னு பார்க்குறோம். அப்போ என்ன நியூக்ளியர் ரியாக்டர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரெஷரைஸ்டு வாட்டர் ரியாக்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. என்ன ஃபியூவல் அப்படின்னு பார்த்தோம்னா என்ரிச்சடு யுரேனியம், அதை தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க சரியா. ஸோ ப்ரெஷரைஸ்டு வாட்டர் ரியாக்டர் என்ரிச்சடு யுரேனியம் அப்படிங்கிறது ஃபியூவலாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஐஎன்எஸ் அரிஹண்ட் அப்படிங்கிறத எப்போ கமிஷன் பண்ணியிருப்பாங்கன்னா 2016 கமிஷன் பண்ணியிருப்பாங்க சரியா. அடுத்தது, which is the first foreign university to set up its campus under national education policy 2020 அப்படினு கேட்டிருக்காங்க. சோ எந்த foreign university இந்தியாவுல கேம்பஸ் செட்டப் பண்ண போறாங்க அப்படினு பார்த்தோம்னா சவுத்ஹாம்ப்டன் யுனிவர்சிட்டி ஃப்ரம் இங்கிலாந்து சரியா. இங்கிலாந்துல தான் சவுத்ஹாம்ப்டன் அப்படிங்கிற பிளேஸ் இருக்கு. சோ அந்த யுனிவர்சிட்டி தான் வந்து இந்தியாவுல குருகிராம் அப்படிங்கிற பிளேஸ்ல கேம்பஸ் வந்து செட்டப் பண்ண போறாங்க சரியா, குருகிராம்ல. அடுத்தது, which virus infection in India is considered the largest in the past 20 years according to WHO அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சந்திப்புரா வைரஸ் அப்படிங்கிற இந்த வைரஸ் தான் இப்போ குஜராத் ராஜஸ்தான் ரீஜனில் வந்து அவுட் பிரேக் ஆயிருக்கு. ஸோ இந்தியாவோட ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் வைரஸ் அவுட் பிரேக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ சந்திப்புரா வைரஸ். அடுத்தது, ஹூ இஸ் அப்பாயிண்டட் அஸ் த ஹெட் ஆஃப் சிஐஎஸ்எஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸோட ஹெட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜ்விந்தர் சிங் அப்படிங்கிறவர் வந்திருக்கார் ஓகேங்களா. ஸ்ரீனிவாசன் ரீசெண்டாக பார்த்தோம் என்எஸ்ஜியோட ஹெட்டாக வந்திருக்கார், நேஷனல் செக்யூரிட்டி கார்டோட ஹெட். எஸ்கே மிஸ்ரா ஜிஎஸ்டி அப்பலேட் ட்ரிபியூனலோட ஹெட்டாக வந்திருக்காங்க சரியா. ஜிஎஸ்டி அப்பலேட் ட்ரிபியூனல் ஓகே, ஜிஎஸ்டி ஏடி அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட்டாக இருக்கிறவர் பார்த்தோம்னா அடுத்த க்வெஸ்சன் வரும், ஹூ இஸ் அப்பாயிண்டட் அஸ் த ஹெட் ஆஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸோட ஹெட்டாக யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தல்ஜித் சிங் சௌத்ரி அப்படிங்கிறவர் வந்திருக்கார் ஓகே. தல்ஜித் சிங் சௌத்ரி எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸோட ஹெட்டாக வந்திருக்காங்க சரியா. ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபைவ் க்வெஸ்சன் பார்த்துருக்கோம். நாளைக்கு ஃபைவ் க்வெஸ்சன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.